ஐஷா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் தர்மபுரியிலிருந்து நான் உங்கள் டாக்டர் ஐஷா. இந்த ஸ்கேல்ப் ஹைஜீன் வீடியோக்கு அப்புறமா காமனாக எனக்கு வந்த ஒரு கொஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனில் நீங்கள் ஆல்டர்னேட் டேஸில் ஹேர் வாஷ் பண்ண சொன்னீங்க மேடம், ஆனால் வீட்டில் பெண் பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க ஹேர் லென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது, மார்னிங் டைமில் எங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கான நேரம் பத்த மாட்டேன்னுன்னு நிறைய ஒர்க்கிங் பேரண்ட்ஸ்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஆல்டர்னேட்டாக ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டவங்களுக்கு தான் இந்த இந்த வீடியோ மெயினாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இதில் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இது ரெண்டுமே நான் சொல்லிடுறேன். இதில் முக்கியமாக பாதிக்கப்படுறது எங்கன்னா பெண் பிள்ளைங்க தான். அந்த ஹேர் லென்த் அதிகமாக இருக்கிறதுனாலே மார்னிங் வந்து தலையை வந்து ஹேர் வாஷ் பண்ணி தலையை துவட்டி அதுக்கப்புறமா ஜடை போடுறது ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஈவினிங் டைம் அவங்க வந்த உடனே அவங்க ஹேர் நல்லா வாஷ் பண்ணி நல்லா காய வைக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட், நான் முன்னாடி சொன்ன மாதிரி சாம்பிராணி புகை போட்டு நல்லா காய வச்சிங்கன்னா குழந்தைக்கு சளியும் பிடிக்காது, வேறு எந்த தொந்தரவும் இருக்காது. இதில் இன்னும் முக்கியமான விஷயம், நம்ம இந்த பெண் பிள்ளைங்களுக்கு காலையில் போட்டு விடுற ஜடை அடுத்த நாள் காலையில் தான் அதை திரும்ப நம்ம அவுத்து திரும்ப வந்து ஜடை போடுவோம். அப்படி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. என்ன காரணம்னா, இப்போ அவங்க காலையிலேருந்து ஈவினிங் நைட்டு ஃபுல்லாகவே அதே ஜடையோடு இருக்காங்கன்றப்போ அந்த வேர்வையும் சரி அந்த டர்ட்டும் சரி அவங்க ஸ்கேல்பில் அப்படியே படிஞ்சு அதுவே வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்துது. அதில் முக்கியமான காரணம் என்னென்னா, ஈறு பெயின் தொல்லை, டேண்ட்ரஃப் தொல்லை, சில குழந்தைங்களுக்கு தலைவலியும் அதனால் வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துருங்க. அப்போது இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈவினிங் வந்த உடனே அந்த ஜடையெல்லாம் கொஞ்சம் அவுத்து விட்டு ஒரு லூஸான ரப்பர் பேண்ட் மட்டும் ஏதாவது போட்டு விடுங்க. ஸோ அதை நமக்கு தவிர்க்க முடியும். இந்த ஹேர் வாஷ் பண்ணுறது ஈவினிங் டைம் நான் சொன்னேன் இல்லையா, ஏன்னா என் குழந்தைக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி தாராளமாக அந்த சாம்பிராணி புகை போடுங்க, கண்டிப்பாக குழந்தைக்கு சளி பிடிக்காது. அப்படி இல்லை சளி பிடிக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் ராசனாதி பொடின்றது நமக்கு கிடைக்கும். பக்கத்தில் ஆயுர்வேதிக் ஃபார்மஸி ஏதாவது இருந்துச்சுன்னா ராசனாதி பொடி, அது உச்சி பொடின்னு சொல்லுவாங்க. குளிச்சுட்டு வந்த உடனே அந்த குழந்தைக்கு கொஞ்சமாக அந்த கையில் எடுத்து நல்லா உச்சந்தலையில் தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த சளி பிடிக்கிறத வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஆனால் கண்டிப்பாக இந்த ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு ஆல்டர்னேட் டேஸில் ஹேர் வாஷ் பண்ணுங்க, ஏன்னா அது ஸ்கேல்ப் ஹைஜீனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய ஸ்கூல் குழந்தைங்க வந்து இந்த ஈறு தொல்லை பெயின் தொல்லைலாம் நிறைய இருக்கும், அதுக்கு முக்கியமான ரீசன் இதுதான். சில குழந்தைங்க வந்து அடிக்கடி தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு வர காரணமும் இதனால தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் தவிர்த்துருங்க. இதே மாதிரி ஷார்ட் ஹேர் இருக்கிற குழந்தைங்களுக்குன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்குமே ஹேர் வாஷ் ப்ராப்பராக கொடுங்க. இது இன்னும் முக்கியமான விஷயம், நிறைய குழந்தைங்க வந்து வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கிறது இல்லை, எனக்கு அவங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட்டும் இப்போ காமனாக இருக்குது. அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலான்னா, அந்த வெஜிடபிள்ஸை ஏதாவது ஒரு ஃபார்மில் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். எப்படியும் இட்லி தோசை நீங்கள் கொடுக்குறீங்க, அப்போது அந்த கேரட்டை வந்து ஒன்று ஜூஸாக அடித்து அதை வந்து இட்லி மாவுலையோ தோசை மாவுலையோ கலந்து நீங்கள் அப்படி நீங்கள் கொடுக்கலாம். கேரட்டாக இருக்கட்டும் பீட்ரூட்டாக இருக்கட்டும், அந்த ஃபார்மில் அவங்களுக்கு அந்த வெஜிடபிள்ஸ் ஈஸியாக உள்ளே போயிடும். இல்லைனா அவங்க என்ன மாதிரி விருப்பப்படுறாங்களோ, அது பொரியலாக இருக்கட்டும், இல்லை சிலர் வந்து குழம்புல இருக்கிற காய் தான் எடுத்துப்பாங்க அதாக இருக்கட்டும், இல்லையா அதே வெஜிடபிள்ஸை கொஞ்சம் பாயில் பண்ணி அதில் வந்து உப்பு கொஞ்சமாக பெப்பர் கொஞ்சமாக போட்டு சலாட் மாதிரி கொடுங்க. ஏதாவது ஒரு ஃபார்மில் குழந்தைங்களுக்கு இந்த வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு சாப்பிட்ற பழக்கத்தை வந்து ஒரு ரெகுலர் பேசிஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுவுமே அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மெத்தடு கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.